மெத்தர் அப்படின்னா பிரியம்ஸ் மேன் மெட்டீரியல் மெத்தட். டீச் பண்ணுறதுக்கு ஒரு மேன், மேன்னா இட்ஸ் நாட் அ ஜெண்டர் பேஸ்ட் நான் சொல்ல மேன் இல்லை, மேன் ஆர் விமன் அது மேன். ரெண்டாவது மெட்டீரியல், அதற்கு என்ன படிக்கிறோமோ அதற்கான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கணும். மூணாவது மெத்தேர்டு, வெறும் மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதனால் மெத்தேர்டை நம்ம சரியாக பண்ணணும். அதை தான் த்ரீ எம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேன் மெட்டீரியல் மெத்தேர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நிச்சயம், நம்ம எல்லாத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். நம்பிக்கையுடைய எல்லாருமே சாதிக்கிறாங்க, உங்களும் நம்பிக்கையுடையவர்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களும் நம்பிக்கையுடையவர்கள், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சாதிச்சிடும். அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அதை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை யாரெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சிறந்த ஆளாக வர முடியும், சரியா? வாய்ப்புகளை தடைக்கற்களெல்லாம் யாரெல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதை நீங்கள் அந்த இதை பண்ணிக்கணும். நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த கேரக்டர் பேர்ட்ஸுக்கு உண்டு. பறவைகள் மாலை நேரத்தில் எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நேராக காற்றடிக்கும் போது போய் சில காகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவத்துல கூட மோதி கீழே விழும், அதோட நின்று போகிறதில்ல. அது எப்படியாவது அன்னைக்கு ஈவினிங்குள்ளே தன்னுடைய டார்கெட்டை அடைந்தே தீரும். தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேட வந்த காகம், தன்னுடைய இணையை பார்க்குற காகம் அதோட இடத்துக்கு போய் சேர்ந்தே தீரும். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது ஒரு சாதாரண ஒரு காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. ஆனால் நம்மளுடைய டார்கெட் நீட் அப்படின்னா அந்த நீட்டை நோட் ஆஃப் ஃபோக்கஸ், அதை சார்ந்த வல்லுநர்களுடைய அறிவு, அதை சார்ந்த மக்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நல்ல எண்ணங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தகங்கள் தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரு விஷயம் என்னென்னா அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது, நம்ம படிச்சிட்டோம் நம்மளுக்கு இவ்வளோ தான் போதும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நாலேஜோடு இருக்காங்க. இப்போ நம்ம படித்தது நம்மளுக்கு பத்தில் அப்படின்னு படித்தது மட்டும் லேர்னிங் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொல்வார், யுவர் எஜுகேஷன் இஸ் ஃபினிஷ்ட், எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு, கத்தம் கத்தம் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்துட்டு நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர் லேர்ன் மோர் இன்னும் அழகாக சொல்லுவான், இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர் லேர்ன் மோர் அதிகமாக கற்றுக்கோ அவர்கள் அதிகமாக முடியும் வாழ்க்கையில். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பெல்லாம் வாய்ப்பெல்லாம் தன்னுடைய அறிவை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நீட் கொஷின் பேப்பர்ஸ், அதை வேற எங்கே கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்கிது வாங்கி பாருங்கள். எங்கெங்கே இதை எந்த விஷயமே புரிஞ்சு படிங்க. சில வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் வாட் இஸ் மை சஜஷனா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஃபார் த வேர்ட்ஸ் தட் யூ ஃபீல் டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங். எந்தெந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்குதோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் எழுதும்பொழுது ஒரு குறித்து வச்சுங்க. ஏன்னா புரியும் அர்த்தம் புரியாமல் படித்தோம்னா மனப்பாடம் பண்ண முடியாது, மனசுலையும் நிற்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அர்த்தம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வருது. இப்போ நான் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருக்கோம்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த வார்த்தைகளே நம்ம தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த டச் இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிங்க, உங்களால் அது ஈஸியாக பண்ண முடியும். இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்தெந்த வேர்டு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த வார்த்தை டிஃபிகல்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைகளை ஒரு சின்ன நோட்டு ஜாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஜாட்டர்னா குறிச்சிக்கிற நோட் புக் தான், அதில் ஜாட்டிங் டவுன். அதில் எழுதிக்கூடியவர்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், நம்பிக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சாதிச்சிடும், சரியா? சுவாமி விவேகானந்தர் சொல்கிற ஒரு கோட்டோடு சொல்லி முடிச்சுக்கிறேன், இந்த உலகத்தில் நீ ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பி ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் முழு மனதாக ஈடுபட்டால் அதை தடுக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சார், இப்போ ரெண்டு வருஷமா வந்து டீச்சர்ஸோட மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்காம ரொம்பவே மென்டலி நாங்கள் டல்லா இருந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சாரோட இந்த ஒரு லைவ் வீடியோனால ரொம்பவே மென்டலி ரொம்ப வந்து பூஸ்டப் ஆயிருக்கும், இதனால ஒரு நல்ல பூஸ்டப் ஆயிருக்கும், இதனால ஒரு நல்ல உத்வேகத்தோட அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன பண்ணுங்கிற ஒரு நல்ல தெளிவோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.